हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू श्री श्याम पेंसिल आर्ट। இன்னைக்கு நம்ம பீஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் டிராயிங்கோட எபிசோட் 3 டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 அண்ட் 2 போட்டிருந்தோம், அது பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் போய் பாருங்கள். தென் நம்ம வீடியோ போட ஏன் டிலே பண்ணிட்டோன்னா, எனக்கு இந்த 2 weeks கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்ததுனால வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் இனிமேல் வீக்லி ஒரு வீடியோ அது உங்களுக்கு வரும். தென் இந்த வீடியோ ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ கண்ணுக்கு பேஸ் லேயராக நான் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். தென் அதை என்னோட பிளெண்டிங் ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களோட 8B பென்சில் எடுத்துக்கோங்க. தென் அதை யூஸ் பண்ணி ஷேட் பண்ணி மறுபடியும் பிளெண்ட் பண்ணுங்கள். தென் லைட்டாக இருக்கிற இடங்களை லைட்டாகவும், டார்க்காக இருக்கிற இடங்களை டார்க்காகவும், அந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே பொறுமையாக ஷேட் பண்ணுங்கள். இப்போ 8B பென்சில் யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் மெக்கானிக்கல் பென்சிலோட எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். தென் 8B பென்சில் யூஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தென் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் கன்னோட டவுன் போர்ஷனை ஷேட் பண்ணுறேன். அதுக்கு பேஸ் லேயராக மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். தென் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷேட் பண்ணுறேன். தென் இந்த பேஸ் லேயர் மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம், எக்ஸ்ட்ரா லேயர்ஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அந்த டவுன் போர்ஷன் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். தென் கன்னையும் ஸ்கோப்பையும் கனெக்ட் பண்ணுற போர்ஷனை மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிட்டு தென் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுங்கள். தென் கீழே இருக்கிற போர்ஷனை மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு 8B பென்சில் யூஸ் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் ட்ரா பண்ணுங்கள். தென் அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற போர்ஷனை மெக்கானிக்கல் பென்சிலோட எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். தென் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணுற மாதிரி ஷேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்கோப்பை ஷேட் பண்ணலாம். முதல்ல பேஸ் லேயராக நான் வந்து என்னோட மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஷேட் தென் ஸ்கோப்போட நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஹைலைட் இருக்கும், அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற இடங்கள்லாம் ஷேட் பண்ணுங்கள். தென் 8B பென்சில் யூஸ் பண்ணி அதுக்கு எக்ஸ்ட்ரா லேயராக ஷேட் பண்ணுங்கள். பிகாஸ் ஸ்கோப் கொஞ்சம் டார்க்காக தெரியறதுனால தென் ஷேட் பண்ணி முடித்தோடனே பிளெண்ட் பண்ணுங்கள். நான் ஷேட் பண்ணுற மாதிரியே ஷேட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் உங்களுக்கும் சேமாக கிடைக்கும். ஹைலைட்டெல்லாம் மறக்காமல் எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். பிகாஸ் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியணும், அதனால் இப்போ பேக்ரவுண்டை ஷேட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஒர்க். பிகாஸ் பேக்ரவுண்ட் நல்லா இருந்தால் தான் நம்மளோட ட்ராயிங் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு நல்லா பொறுமையாக டைம் கொடுத்து பண்ணுங்கள். நானும் பொறுமையாக தான் இதை பண்ணேன். இதுக்கு நான் என்னோடய மெக்கானிக்கல் பென்சிலும் 8B பென்சிலும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பிளெண்டிங் ஸ்டெம்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். சில சில இடங்களுக்கு நான் பெரிய பெரிய பிளெண்டிங் ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணுவேன், சில சில இடங்களுக்கு குட்டி பிளெண்டிங் ஸ்டெம்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் எந்த பிளெண்டிங் ஸ்டெம்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் ப்ராசஸிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் ட்ராயிங்க்கு முன்னாடியே செலோடேப் யூஸ் பண்ணி ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த பார்டரை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பீஸ்ட் ஃபஸ்ட் லுக் ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் அப்லோட் பண்ணியிருந்த எபிசோட் 1, 2, and 3 டுட்டோரியல்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி 6 PM நம்ம சேனலில் இந்த ட்ராயிங்கோட ஸ்பீட் ட்ராயிங் அப்லோட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் ஸ்பீட் ட்ராயிங்ஸில் மீட் பண்ணலாம்.